வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போது கஷ்டப்பட்டு காசு சேர்த்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய பணத்தை எப்படி வங்கிகளில் முதலீடு செய்வது, டெபாசிட் செய்வது என்கிற கேள்விகளைத்தான் அதிகமாக கேட்கிறார்கள். அவர்கள் வங்கிகளில் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்கள் நேரடியாக சென்று ஒரே நாளில் ஒரே சமயத்தில் முதலீடு செய்ய முடியும், டெபாசிட் செய்ய முடியும். 2.5 லட்சத்துக்கு அதிகமான தொகையை அவர்கள் டெபாசிட் செய்யும் பட்சத்தில் உடனடியாக வங்கி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த தகவலை கொடுப்பார்கள். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த குறிப்பிட்ட நபர் ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் இந்த தொகைக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா என்பதை பரிசீலித்து அப்படி கொடுக்காமல் இருந்தால் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவார்கள். பிறகு இன்கம் டாக்ஸுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியை நீங்கள் ஒப்படைக்க வேண்டியிருக்கும். இதுதான் அந்த நடைமுறை. இப்போது இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. 10 லட்சத்துக்கு மேலாக தொகையை செலுத்த விரும்புகிறவர்கள் வங்கிக்கு செல்லும் போதே அவர்கள் இன்கம் டாக்ஸ் இது தொடர்பாக கட்டிவிட்டு செல்வது நல்லது. ஏனென்றால் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு 200% வரைக்கும் அபராதம், அதாவது எவ்வளவு வரி கட்ட வேண்டுமோ அந்த வரியையும் கட்டி அந்த வரிக்கு மேல் 200% அபராதமும் கட்ட வேண்டியிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே இந்த நடவடிக்கையால் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை ஒழிப்பதால் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியுமா? முடியாது என்று சர்க்கார் என்கிற பொருளாதார நிபுணர் இப்போது சொல்லி இருக்கக்கூடிய தகவல் வந்திருக்கிறார். அதே போல பல பொருளாதார நிபுணர்கள் 1978 மொராஜி தேசாய் தலைமையிலான ஜனதா அரசு இதே நடவடிக்கையை எடுத்து இது இந்த கருப்பு பணத்தை ஒழிக்க முடியவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போல சுவிஸ் வங்கியிலே பணத்தை ஒழித்து வைத்தவர்கள் அல்லது பனாமா வங்கியிலே ஒழித்து வைத்தவர்களை பிடிப்பேன் என்று சொல்லிவிட்டு மக்களை திசை திருப்புவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படியான ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்து இன்றைக்கு மேலோங்கி வருகிறது. அதற்கு அறிவியல் பூர்வமான பல ஆதாரங்களையும் இந்த பொருளாதார வல்லுநர்கள் நிபுணர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை ரஜினி கமல் பாராட்டியதால் இதுதான் ஆக பிரசித்தமான ஒரு வேலை என்று மட்டும் மக்கள் நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை இப்போது .com-க்கு தெரிவியுங்கள். அதை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் நடுத்தெருவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். சிங்கப்பூர் போல இந்தியாவை ஆக்குவேன் என்று சொல்லி மொத்த மத்திய தர வர்க்கத்துடைய ஆதரவை பெற்று முதல் பிரதமரான மோடி இன்றைக்கு அவர்களை நடுத்தெருவுக்கு வர வைத்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இன்னும் இதை பற்றி நிறைய பேசுவோம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.